கேஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிட்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் அடல்ட்டோட ஹெல்ப் இருந்தால் போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகரை லைட்டாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோன்னா இந்த மாதிரி பவுடராக நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படியே போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நல்லா கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கிறதுக்கு வாட்டருக்கு பதிலாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக ஆயில். ஸோ தென் எக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும். இல்லை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். டின்னர் இல்லாட்டி ஒரு ஸ்நாக் டைமாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு விஸ்க்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். விஸ்க்கு பண்ணால் கொஞ்சம் நல்லா முட்டை எல்லாம் பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் விஸ்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், அப்படியே ஃபோக் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 4.5 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. தேவைப்பட்டால் நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஆல், ஸோ ஐம் கோயிங் டு ஆட் ஃப்ளார் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து எக் ஆட் பண்ண பிறவும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ தென் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வரும். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறவும் நம்ம வந்து இப்போ எக் எடுத்துக்கலாம். எக்கை இப்போ உடச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம். எஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அது வாட்டரியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம நல்லா ஒரு நல்ல ஒரு கேக் பேட்டரோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மைதா வந்து பேட் ஃபார் ஹெல்த் தான் காய்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்போயாவது வேணுன்னா அதை எடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து நம்ம சேர்த்துடலாம். அங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ சுகரையும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பேன்கேக். எனக்கு வந்து நானும் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் தான் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எக்கோட இது எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த நேரத்தில் நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேஸ்டியான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து தோசை பேட்டர் எப்படி நம்ம சுடுவோமோ ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் லைட்டாக வியூ காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது இந்த நம்மளோட பேன்கேக் பேட்டரை போட போகிற அந்த பேனில் வந்து லைட்டாக நம்ம வந்து பட்டர் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போடுவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் லைட்டாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேன்கேக் மிக்ஸ் இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இந்த நேரத்தில் நம்மளோட பேன்கேக் மிக்ஸை வந்து நம்ம ஊற்றிடணும். லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். உங்களுக்கு நான் ஃபினிஷிங் டச்சில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேன்கேக்ஸ் எல்லாமே ரெடி. ஸோ வந்து நான் வந்து ஒரு 4 layers பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஹனியும் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கப்போன்னு தெரியல. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ பை பாய்.